ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கான க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எனி சம் அட் 5% பர் ஆனம் ஃபார் 2 இயர்ஸ் இஸ் ₹25, ஃபைண்ட் த சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ 25 வருது 2 இயர்ஸ்க்கு. அப்போ வந்து அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 இயர்ஸ்ன்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்காமல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்காமல் டைரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஃபார்முலா பி இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான். இந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூ தான் க்வெஸ்சனில் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 25 எழுதிக்கோங்க. பி வேல்யூ நமக்கு தெரியாது, அதுதான் அந்த சம் பி அப்படியே வச்சுக்கலாம். ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், க்வெஸ்சன் இங்கே கொடுத்துருக்காங்க 5%. அதனால் இங்கே 5/100, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், இங்கே ஸ்கொயர் தான், டிஃப்ரென்ஸ்க்கும் ஸ்கொயர் தான் வருவீங்க. ஈக்குவல் டு 25. இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போனால் 5 ஸ்கொயர் ஆகும், 100 ஆக்சுவலாக ஸ்கொயர் ஆகிடும். அப்போ பி இன்ட்டு 25/100 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இந்த பக்கம் ஆல்ரெடி 25 இருக்குது, நமக்கு பியோட வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போ இங்கே இருக்கிற டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ரெசிப்ரோக்கலில் போயிருக்கும். ஆல்ரெடி அங்கே 25 இருக்குது. இப்போது நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற 200 டினாமினேட்டரில் ஒரு 25 கிடைக்கும். அப்போ 25 கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும்னா கேன்சல் ஆயிருக்கும். ரிமைனிங் இருக்கிற நம்பர் 100 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 10,000 கிடைக்கும். அதுதான் அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ 10,000 அப்படின்றது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஒரு க்வெஸ்சன் பாருங்கள். எப்படி கேட்டிருக்காங்கன்னா 2 பவரில் 2x அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம் 16 பவரில் 2x3 அப்படின்னு இருக்குது. க்வெஸ்சனில் ஃபைண்ட் த எக்ஸ் அப்படின்னு உங்களை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பேஸையும் இங்கே இருக்க பேஸையும் ஒரே மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 16 எத்தனை 2s இருக்குதுன்னு பாருங்கள். 2 டேபிளில் இது 8 டைம்ஸ், 2 டேபிளில் 4 டைம்ஸ், 2 டேபிளில் 2 டைம்ஸ். அப்போ வந்து 16 2 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 16 வந்து நம்ம 2 பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே 16 எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம 2 பவர் 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஆல்ரெடி அங்கே மல்டிப்பிளில் 2 பவர் 3x இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே 2, இந்த 4 வந்து நம்மளால் 2 ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். நான் 2 2s are 4. இங்கே 2 பவர் 3x ஆல்ரெடி உங்ககிட்ட க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பவரில் தான் முதல்ல கால்குலேஷன் பண்ணணும். பவரை பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். a^m × a^n மாதிரி இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் a^m + n கிடைக்கும். அப்போ இங்கே கீழே இருக்கிற இந்த பேஸ் அப்படியே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் 2 பவர் 2 + 3x அப்படின்னு கிடச்சிரும். இந்த பக்கம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 பவர் 2 பவர் x அப்படின்னு வந்துகிட்டே இருக்குது. ஸோ பேசஸ் ஆர் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி இந்த பேஸ் 2 விட்டுட்டு இதோட பவரை ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ 2 பவர் x = 2 பவர் 2 + 3x அப்படின்னு எழுதிக்கலாம். திருப்பியும் பேசஸ் ஆர் ஈக்குவல், பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி x = 2 + 3x அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வரோம். ப்ளஸ் எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போனால் -x ஆகிடும். +2 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் -2 ஆகிடும். அப்போ 3x − x = -2 அப்படின்னு வந்துடும். இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம், எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ -2 = 3x ல் 1x-ஐ -2 பண்ணால் 2x. மல்டிப்பிள் இருக்க 2 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ கேன்சல் பண்ணால் -1. அப்போ எக்ஸோட வேல்யூ -1 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஐடென்டிஃபை த மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸ் ஆஃப் 0.3 கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸ்னா ரெசிப்ரோக்கல்னு அர்த்தவங்களை ரெசிப்ரோக்கல் தான் அவங்க கேட்குறாங்க 0.3க்கு. முதல்ல 0.3ன்ற டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. அப்போ நம்ம இதை 3/10 எழுதிக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் நம்ம 10 போடணும், ரெண்டு நம்பர் தான் டினாமினேட்டில் 100 போடணும். அது பேசிக். இப்போ 3/10 ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க, அவ்வளோதான். 3/10 ரெசிப்ரோக்கல் என்ன, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3/10 என்னென்னா 10/3. நியூமரேட்டர் மேலேயும் டினாமினேட்டர் கீழேயும் இருந்ததுன்னா மாற்றி எழுதிட்டா ரெசிப்ரோக்கல் கிடச்சிரும். இப்போ 10/3 தான் ஆன்சர். 10/3 இங்கே டேரெக்டாக ஆன்சரில் இல்லை. அப்போ 10/3 சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. 10/3 சிம்பிளிஃபை பண்ணால் 10 நியூமரேட்டர் உள்ளேயும் 3 வெளியையும் போட்டு டிவைட் பண்ணுங்கள். 3 3s are 9, பேலன்ஸ் 1 கிடைக்குது. அப்போ 3 1/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எப்போவுமே இது வந்து கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதுனா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். 3 3s are 9, 9 + 1 10/3 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ சி ஆப்ஷன் தான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஹவு மெனி சைட்ஸ் டஸ் எ ரெகுலர் பாலிகன் ஹாவ் இஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 165? இது ஒரு ரெகுலர் பாலிகன் இருக்குது, அது வந்து எத்தனை சைடு இருக்கணும், அதோட இன்டீரியர் ஆங்கிள் ஒன்று 165 இருந்தால். ரெகுலர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எல்லா ஆங்கிளும் எல்லா சைட்ஸும்
ஈக்குவல் லென்த்தில் இருந்தது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இதில் பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்டீரியர் ஆங்கிள பேஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறத விட எக்ஸ்டீரியர் ஆங்கிள பேஸ் பண்ணி ஆன்சரை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எந்த ஒரு பாலிகன் எடுத்தாலும், இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிளே எடுத்துக்கிறேன், இப்போ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு வந்து 180, ஆனால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா, இப்போ இது வந்து இன்டீரியர்னால் இந்த வெளியில் வர்றது எக்ஸ்டீரியர், அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்டீரியர் எடுக்கலாம், இங்கேயும் எக்ஸ்டீரியர் எடுக்கலாம். எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் எடுத்து ஆட் பண்ணால் கண்டிப்பாக 360 degree தான் வரும். இது வந்து ஸ்கொயருக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ ஸ்கொயரில் எல்லா ஆங்கிளும் உள்ள 90 உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி வெளியேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரும் கண்டிப்பாக என்ன தான் வந்திருக்கும், 90 தான் வந்திருக்கும். 490 ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும், 360 தான் கிடைக்கும். ட்ரையாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் மட்டும் இல்லை, எந்த ஒரு பாலிகனையும் எடுத்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் 360 degree தான் கிடைக்கும் டெஃபினட்டாக. அப்போ நம்ம எழுதிக்கலாம், இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆல் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் எப்போவுமே 360 degree தான் வரும் எல்லா டயக்ராமுக்கும். இப்போ ஒரு ரெகுலர் டயக்ராமோட ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்மளோட ஃபார்முலா வந்து 360/n, என்ன்றது வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ், எத்தனை சைடு இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணால் ஒரு ஒன்றும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டினுக்கு வரலாம், கொஸ்டினில் வந்து இன்டீரியர் ஆங்கிள் 165 சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு பாலிகன் இருக்குது அதோட ஒரு இன்டீரியர் ஆங்கிள் வந்து 165 இருந்தால் அதோட ஒரு எக்ஸ்டீரியரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஒரு இன்டீரியரும் ஒரு எக்ஸ்டீரியரும் கண்டிப்பாக லீனியர் பேராக இருப்பாங்க, ஸோ 180 மைனஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். அப்போ 180 165 மைனஸ் பண்ணி பார்த்தா 15 degree கிடைக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலிகனோட ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 15 degree இருந்திருக்கும். அப்போ ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 15 எடுத்துக்கலாம். இங்கே டிவைடில் இருக்கேன், அங்கே போனால் மல்டிப்பிள் வரும், அங்கே மல்டிப்பிள் இருக்க 15 இங்கே வந்து டிவிஷனுக்கு வரும். அப்போ 360 15 டிவைட் பண்ணால் நம்பர் ஆஃப் த சைட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம், 15 டேபிளில் 15 2s வந்து 30 வந்திருக்கும், ரிமைனிங் இங்கே 6, அப்போ 4, அப்போ 24 = n அப்படின்னு கிடைக்குது. அப்போ அந்த பாலிகனுக்கு 24 sides இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஏ விச் 90 into a இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 90 into a நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக இருக்கணும்னா இந்த ஏக்கு பதில் என்ன நம்பரை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பரை எடுத்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் எல்லா ப்ரைம் நம்பரும் 3 times வரும், அதனால தான் அது பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்கிறாங்க. இப்போ 90 நம்பரை முதல்ல ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம், 2 tableல் 45, 5 tableல் 9s, 3 tableல் 3s கிடைக்குது. அப்போ 2 வந்து 1 time வருது, 5 1 time கிடைக்குது, 3 வந்து 2 times கிடச்சிருக்கு. அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் கியூபாக மாறணும்னா இங்கே என்னெல்லாம் நீடர் அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து ஒரு 2 இருக்குது, இன்னும் எத்தனை 2 வேணும், இன்னும் 2 வேணும், அப்போ தான் 3 2 ஆகி அது பர்ஃபெக்ட் கியூபாக மாறும். இங்கே ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது, இன்னும் 2 5 ஆட் பண்ணால் தான் அது பர்ஃபெக்ட் கியூப் ஆகும். இங்கே ஆல்ரெடி 2 3 இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3 ஆட் பண்ணாலே அது பர்ஃபெக்ட் கியூப் ஆகிடும். அப்போ இவ்வளோ நம்பர் மிஸ்ஸிங் பர்ஃபெக்ட் கியூப் ஆகுறதுக்கு. அப்போ இவங்களாம் மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். 5 2s are 10, 5 2s are 10, 100, இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ 300 அப்படின்ற நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு இந்த நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூபாக மாறும். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா எல்லாமே 2 times வேணும்னு யோசிங்க. அப்போ 1 2 1 5 மல்டிபிள் பண்ணாலே இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். நெக்ஸ்ட் கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.